வெல்கம் டு மோடிஸ் கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இது என்னோட மேஜிக் இல்லங்க. இந்தியால பசியால குழந்தைகள் வாடிட்டு இருந்த நேரத்துல கார்ப்பரேட்டுகளுக்கு பாஜக அள்ளி அள்ளி கொடுத்த கிஃப்ட் மேஜிக் ஷோ. அது என்னங்க, வாங்க பார்க்கலாம். பாஜகவுக்கு நெருக்கமான கூட்டு களவாணி கார்ப்பரேட் குழுமங்கள் திருப்பி செலுத்தாத வங்கி கடன்களை மோடியோட பாஜக அரசு தொடர்ந்து தள்ளுபடி செஞ்சுகிட்டு இருக்கு. பொதுமக்களோட பணத்துல அந்த வாரா கடன் அமௌண்ட்டை ஈடுகட்டி அந்தந்த பேங்குக்கு மறுபடியும் மூலதனமா கொடுக்குது. மோடி அரசோட 8 ஆண்டுகள்ல மட்டும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பேங்க்ல வாங்கின 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்கள் வாரா கடன்களா இருப்பதா ஆய்வுகள் சொல்லுது. ரிசர்வ் வங்கியின் கணக்குபடியே மோடி அரசோட முதல் 7 ஆண்டுகால ஆட்சியில 10.72 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் கடன்களை வாரா கடன்களா அறிவிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, மக்கள் பணத்துல வாங்கின கடன்களை பெருமுதலாளிகள் திருப்பி கட்டாம இருக்காங்க. இத மோடி அரசு சட்டப்பூர்வமா அங்கீகரிச்சிருக்கு. 13 வர்த்தக நிறுவனங்கள் வாங்கியிருந்த 4.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான வாரா கடன்களுக்கு 64% வரை தள்ளுபடி கொடுத்துச்சு மோடி அரசு. இதனால வங்கிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டம் மட்டும் 2.85 லட்சம் கோடி ரூபாய். இது எல்லாமே வங்கியில வைப்பு நிதியாக இருக்கிற மக்களோட சேமிப்பு பணம். இப்படி மக்கள் பணத்தை பாஜக அரசு தனக்கு நெருக்கமான கூட்டு களவாணி பெருமுதலாளிகளுக்கு கிஃப்டா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது மட்டுமா, கடன் தள்ளுபடி போதாதுன்னு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி சலுகைகளும் பாஜக அரசு வாரி வழங்கிக்கிட்டு இருக்கு. 2018 இருந்து 2019 வரை நிகர நேரடி வரி வசூல் 11.36 லட்சம் கோடி ரூபாய். இதுவே 2019 இருந்து 2020 இது 10.49 லட்சம் கோடி ரூபாய். இந்த பணம் எல்லாமே கார்ப்பரேட்டுகளுக்கு மோடி அரசு கொடுத்த பரிசு. ஆக யார் மோடிக்கு ஓட்டு போட்டு பிரதமர் பதவியில உட்கார வச்சாங்களோ அவங்களோட பணத்தையே திருடி தனக்கு தேவைங்கிற கார்ப்பரேட் கைஸ்க்கு ஏதோ தன் வீட்டு பணத்தை கொடுக்கற மாதிரி வாரி வாரி இறைச்சிருக்காரு. ஆனா ஒன்னும் தெரியாத மாதிரி 3வது தடவையா பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு மட்டும் கேட்பாரு.